ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்கா ஆசை சீரியலுடைய அப்கமிங் எபிசோட்ஸ் அண்ட் இப்போ வந்து கதையில் வந்து எவ்வளோ ஒரு விறுவிறுப்பான ஒரு மாற்றம் நிறைய போயிட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம முத்து அண்ட் மீனா உங்களுடைய ஆக்டிங் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து செம்மையாக இருக்குது, ஃபேன்ஸும் வந்து அதிகமாக கூட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து டிஆர்பிலையுமே நம்பர் ஒன் பிளேஸில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கிறதுக்காக ரோஹிணியோட குழந்தைய வந்து அவங்க வீட்லேயே தங்க வைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ரோஹிணி மாட்டணும் அப்படின்றதா எல்லாரோட ஆசையும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து தெரிஞ்சிட்டாலும் அது விறுவிறுப்பாக இருக்காது இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு தோணுது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரோஹிணியோட அம்மாக்கு அடுத்து வந்து கிறிஷை வந்து பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாமல், ஸோ அவங்க வந்து திரும்ப மீனா வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வளர்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சமயமாவது ரோஹிணி வந்து சொல்லுவாங்களா அப்படின்ற. அண்ட் இன்னொரு பக்கம் ரவிக்கு ஸ்ருதியா இல்லை மீனாவுடைய தங்கச்சியா பேர் அப்படின்றதே ஒரு கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கு. ஆனால் ஸ்ருதி தான் வந்து விரும்புவாங்க. ஆனால் வந்து ஏதாவது கட்டாயத்தில் திரும்ப வந்து மீனாவுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் போயிட்டு. அண்ட் சீரியலுமே ஒரு ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே வந்து யதார்த்தமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்குமே பார்த்துருப்பீங்க, ரோஹிணி வந்து அந்த நட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களே அதெல்லாம் தனியாக இருந்தப்போ சாப்பிட்ருப்பாங்களோ இல்லையோ. இப்போ வந்து முத்துவோட பணத்தில் எல்லாமே வாங்கும்போது முத்துக்கு வந்து கோபம் வர்றது, அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ரோஹிணி சம்பாரித்தாலும் வீட்டுக்கு எதுவும் கொடுக்கறதில்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இனிமே அடிபடும் இந்த வீட்டில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கதையில் வந்து என்னெல்லாம் வந்து விறுவிறுப்பாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீரியல் வந்து ரீசெண்டாக யாரெல்லாம் பார்த்து இதுக்காக அடிக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க.